அலகை சாம்பருக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேத்தி வந்து வேர்ல்டு கப் அடுத்த மாதம் இந்தியாவில் நடக்க போதில் ஓடிஏ வேர்ல்டு கப், அந்த ஓடிஏ வேர்ல்டு கப்புக்காக இந்தியா ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மளுக்கு தெரியும், யார் யார் செலக்ட் ஆகிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், யார் கேப்டன் யார் வைஸ் கேப்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும், இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். சில சர்ப்ரைஸாக சேஞ்சஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் பார்க்கலாம். 15 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்தி பிசிசிஐ வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க டீம் ஸ்குவாடு யார் யார். ரோஹித் சர்மா கேப்டன், ஹேட்ரிக் பாண்டியா வைஸ் கேப்டன், அப்புறம் சுமன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், சர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 15 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம சர்ப்ரைஸாக சகல்லாம் வந்து இல்லை, நீங்கள் கெஸ் பண்ண பிளேயரில் வந்து யார் இந்த டீமில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்தியா 15 பேர் மெம்பர் ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். இதில் நிறைய பேர் வந்து மிஸ் அவுட் ஆகியிருக்காங்க, சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ரீசெண்டாக செஞ்சுரி அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா பிளேயர்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியல, ஏகப்பட்ட பேர் பார்க்கவும் முடியல. இப்போ வந்து இன்ஜுரியில் உள்ள பிளேயர்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுனால ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, பும்ரா வந்து டீமுக்குள்ளே என்டர் ஆகிருக்கிறது. ஏன்னா ஏஷியா கப்பில் வந்து ஒரு மேட்ச் வந்தார், செகண்ட் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு, திருப்பி ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷனால் வந்திருக்காரு. அதே போல் பும்ராவுக்கு வந்து அதிக ஃபார்மில் வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும், ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே வந்து இந்தியா ஸ்குவாடில் ஜாயின் பண்ண, அதனால தான் இவ்வளோ நாள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதிக ஒர்க்லோட் கொடுக்காமல் வேர்ல்டு கப்புக்கு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கீ பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக க்யூர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து உள்ளார என்டர் ஆகுறாரு. கேஎல் ராகுலும் வந்து என்டர் ஆகிற டீமுக்குள்ளே. இதில் இஷான் கிஷன் தொடர்ந்து 50 அடிச்சிட்டு இருக்காரு கன்சிக்யூட்டிவாக. அதனால் யார் யார் பிளேயிங் லெவலில் விளையாட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. உங்களோட பிளேயிங் லெவல் என்ன வேர்ல்டு கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதான் சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.